எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட் ஸ்பெஸ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்த்துவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 93 காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 93 காணொளி. முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. பின்வருவனவற்றுள் சரியானதை தெரிவு செய்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார், நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2. 1 மற்றும் 2. அடுத்து இரண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள கூற்று காரணங்களில் சரியானது எது. இதுக்கு சரியான விடை ஏ சரி ஆர் தவறு. அதாவது கூற்று ஏ என்பது துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமையேற்கிறார் என்பது சரியானது. காரணம், அவர்கள் மாநிலங்கள் அவையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது தவறானது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து மூன்றாவது கேள்வி, ஏபல் மார்க்கஸ் எஸ் குலண்டஸ் தாவரத்தின் கனி வகை. ஏபல் மார்க்கஸ் எஸ் குலண்டஸ் தாவரத்தின் கனி வகை. சரியான விடை சூலகரை வெடிகனி. சூலகரை வெடிகனி. அடுத்து நான்காவது கேள்வி, கீழ்வரும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்ட குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. கீழ்கண்ட வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையை கொடுக்கப்பட்ட குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏ உடைய சரியான விளக்கம். என்னது கூற்று, அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர் பாஷாவை கட்டினார், அவரது குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது. இவை இரண்டும் சரியானது. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார். சிவாஜி யாருடன் புரந்தர் உடன்படிக்கை செய்து கொண்டார். இதுக்கு சரியான விடை ராஜா ஜெய் சிங். ராஜா ஜெய் சிங். அடுத்த ஆறாவது கேள்வி, சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். சிவாஜியின் வீர சிவாஜியின் வருவாய்த்துறை அலுவலர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கற்கூண்கள். கற்கூண்கள். அடுத்தது ஏழாவது கேள்வி, 1789 மே 31 கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பம் தொகை நிலுவை எவ்வளவு. 1789 மே 31 கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பத்தொகை நிலுவை எவ்வளவு. இதுக்கு சரியான விடை 3310 பகோடாக்கள். 3310 பகோடாக்கள். அடுத்து எட்டாவது கேள்வி, கர்னல் டாக் ஜான்சன் டன்கன் மால்கம் போன்ற பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதை குறித்து விளக்கமாக ஆய்வு செய்தார்கள். கர்னல் டாக் ஜான்சன் டன்கன் மால்கம் போன்ற பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எதை குறித்து விளக்கமாக ஆய்வு செய்தார்கள். இதுக்கு சரியான விடை பெண் சிசு கொலை. பெண் சிசு கொலை. அடுத்து ஒன்பதாவது, எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது. எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது. இதுக்கு சரியான விடை இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935 மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன்.
அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளையும் டிஎன்பிஎஸ்சியில் மாத்திரமில்லை, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி மற்ற போட்டித் தேர்வுகளையும் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்த 10வது கேள்வி, 1902 இந்திய படை தளபதியாக இந்தியாவுக்கு வருகை புரிந்தவர் யார்? 1902 இந்திய படை தளபதியாக இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிருஷ்ணர் பிரபு, கிருஷ்ணர் பிரபு. அடுத்து 11வது கேள்வி, 2017 டைம்ஸ் பவர் மகளிர் விருது உலகளாவிய பிஆர் ஆல் யாருக்கு அளிக்கப்பட்டது? 2017 டைம்ஸ் பவர் மகளிர் விருது உலகளாவிய பிஆர் ஆல் யாருக்கு அளிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஷப்னம் அஸ்தானா, ஷப்னம் அஸ்தானா. அடுத்தது 12வது, அமெரிக்க பொருளாதார சபையால் அறிவிக்கப்பட்ட பதிப்பில் உலகளாவிய அறிவார்ந்த சொத்து குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம். அமெரிக்க பொருளாதார சபையால் அறிவிக்கப்பட்ட பதிப்பில் உலகளாவிய அறிவார்ந்த சொத்து குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம் 44. அடுத்து 13வது, பின்வருவனவற்றுள் எந்த மாநிலத்தில் உலகின் 2வது பழமையான காந்த சிர்கோன் கண்டுபிடிக்கப்பட்டது? பின்வருவனவற்றுள் எந்த மாநிலத்தில் உலகின் 2வது பழமையான காந்த சிர்கோன் கண்டுபிடிக்கப்பட்டது? சரியான விடை ஒடிசா, ஒடிசா. அடுத்தது 14வது, பின்வருவனவற்றுள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பின்வருவனவற்றுள் சென்னை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் இந்தியர், இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டி முத்துசாமி ஐயர், டி முத்துசாமி ஐயர். அடுத்தது 15வது, ராஜ்யசபாவிற்கு பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை? ராஜ்யசபாவிற்கு பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை? இதுக்கு சரியான விடை 15வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 12. ராஜ்யசபாவில் ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 12. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட். 16வது கேள்வி, கூட்டு துருவ செயற்கைக்கோள் அமைப்பு 1, அதாவது ஜாயிண்ட் போலார் சேட்டலைட் சிஸ்டம் 1 என்ற விண்கலத்தை ஏவியது யார்? இது சரியான விடை ஆப்ஷன் பி, நாசா மற்றும் என்ஓஏஏ. கூட்டு துருவ செயற்கைக்கோள் அமைப்பு 1, ஜாயிண்ட் போலார் சேட்டலைட் சிஸ்டம் என்ற விண்கலத்தை ஏவியது நாசா மற்றும் என்ஓஏஏ. அடுத்தது 17வது, சூரிய மண்டலத்தின் நீலக்கிரகம் என அழைக்கப்படுவது எது? நீலக்கிரகம் என அழைக்கப்படுவது பூமி. அடுத்தது 18வது கேள்வி, உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. அடுத்து 19வது கேள்வி, கல்வி சேவைக்கான சரக்கு மற்றும் சேவை வரி விகிதம் என்ன, ஜிஎஸ்டி என்ன? கல்வி சேவைகளுக்கான ஜிஎஸ்டி 0%, 0%. அடுத்தது 20வது கேள்வி, மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு? மதராஸ் என்ற பெயர் சென்னை என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1996. அடுத்து 21வது கேள்வி, இந்தியாவில் தேசிய பாடல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வந்தே மாதரம், வந்தே மாதரம். அடுத்து 22வது கேள்வி, எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ராஞ்சன். அடுத்தது 23வது கேள்வி, கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் எது?
கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் யாது? இதுக்கு சரியான விடை சிலிக்கா. சிலிக்கா. அடுத்து 24வது கேள்வி, கீழ்கண்ட நைட்ரஜன் சேர்மங்களில் எது சிரிக்க வைக்கும் வாயு என்று அழைக்கப்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் நைட்ரஜன் சேர்மங்களில் எது சிரிக்க வைக்கும் வாயு என்று அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை 24வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, நைட்ரஸ் ஆக்சைடு, N2O, நைட்ரஸ் ஆக்சைடு. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஜென்ரல் ஸ்டடீஸில் மாத்திரம் இல்லை, கெமிஸ்ட்ரியிலையும் இந்த கேள்வி வந்து கேட்குறாங்க, அதே மாதிரி சயின்ஸ்லையும் கேட்குறாங்க, ஜென்ரல் சயின்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, வேதியியல், இல்லை இந்த மாதிரி கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்த 25வது கேள்வி, இந்த காணொலியின் கடைசி கேள்வி, சூரிய கதிர்களில் காணக்கூடிய ஒளி ஒளிச்சேர்க்கைக்கான சக்தியை வழங்குகிறது, அவற்றின் அலை நீளம் குறிப்பிடுக. சூரிய கதிர்களில் காணக்கூடிய ஒளி ஒளிச்சேர்க்கைக்கான சக்தியை வழங்குகிறது, அவற்றின் அலை நீளம் குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 300 நேனோமீட்டர் முதல் 720 நேனோமீட்டர் வரை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 93க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 93க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.